அல்லாஹுவை தவிர தகுதியான இலாஹ் வேறு எவரும் இல்லை. முஹம்மது அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதராவார்கள் என்று யார் சாட்சியம் பகர்கின்றாரோ அவருக்கு நரகை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான் என நபி அவர்கள் கூறியதாக சஹி முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் சஹிஹானதா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். ஆம், இந்த ஹதீஸ் வார்த்தை வித்தியாசங்களோடு வேறு நூல்களிலும் பதிவாகியிருக்கின்றது. இது சஹிஹான ஹதீஸ் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நெருவழி நடந்து முஸ்லிமாக மரணித்து சுவனம் செல்லுவதற்கு நபியின் சுன்னாவை பின்பற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது. எனவே உண்மையான ஹதீஸ்களை மாத்திரம் நாம் பின்பற்றி நேர்வழி அடைய வேண்டும் என்பது முக்கியமான விடயம். ஆகவே எந்த ஒரு செய்தியையும் அது உண்மையானதா என்று அறிந்து கொள்வது முக்கியமானதாகும். இந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டிய மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. சஹிஹான ஹதீஸ்களை பின்பற்றி நடப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோன்று சஹிஹான ஹதீஸ்களின் சரியான விளக்கத்தை பெறுவதென்பது நேர்வழி நடப்பதற்கு மற்றொரு முக்கியமான விடயமாகும். ஒரு ஹதீஸை பற்றி விவரம் சொல்லுகின்ற ஏனைய ஹதீஸ்களோடுதான் அதனை விளங்க வேண்டுமே ஒழிய ஒரு ஹதீஸிலே சுருக்கமாக சொல்லப்பட்ட விடயத்தை தப்பும் தவறுமாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றுள்ளவர்கள் மட்டுமல்ல, நபியிடம் மார்க்கத்தை கற்று சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அறிவை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அனைத்து அவனால் இயலுமான அனைத்து முயற்சிகளையும் செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மிகச்சிறந்த நபி தோழர் கூட முதலிலே இந்த ஹதீஸை தவறாக புரிந்தார்கள். அப்படியொரு தவறான புரிதல் மக்களிடம் ஏற்படும் என்று அந்த நபி தோழர்களே பயந்தார்கள். இன்று நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால், சாதாரண மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்க உயர்மட்ட உலமாக்கள் கூட இந்த ஹதீஸை மிக அதிகமானவர்கள் தப்பும் தவறுமாகத்தான் புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளினால் குறைவானவர்களாக இருந்தாலும் இந்த ஹதீஸை சரியாக புரிந்து ஆதாரங்களோடு இதன் சரியான விளக்கத்தை நபிக்கு பிறகு இந்த உம்மத்திலே மிகச்சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு சில அறிஞர்கள் ஆதாரத்தோடு இதன் சரியான விளக்கத்தை கூறியிருக்கின்றார்கள். அந்த சரியான விளக்கத்தை பெற்று நடப்பதென்பதும் உண்மையான ஒரு முஸ்லீமாக மரணித்து அல்லாஹ்விடம் சுவனத்தை அடைவதற்கு எமக்கு அவசியமான ஒன்றாகும். நபி மரணித்ததன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கின்றார்கள். இப்போது முஸ்லிம்களாக இருந்த ஒரு சிலர் இந்த நபியுடைய ஹலீஃபாவின் ஆட்சியிலே இஸ்லாத்தின் முக்கிய ஒரு தூணை மறுக்கின்றார்கள். ஜக்காத் உங்களுக்கு தர முடியாது, அது நபியவர்களுக்கு மட்டும் கொடுப்பதுதான் கடமை என்ற மிக பிழையான வாதத்தை முன்வைத்தார்கள். அவர்களோடு போராடி அவர்களிடமிருந்து ஜக்காத்தை பெறுவேன் என்ற தீர்மானத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்றார்கள். இவ்வாறு ஜக்காத் என்ற கடமையை மறுத்தவர்கள் அவர்கள் ஏற்கனவே ஷஹாதத்தைன் கூறியிருந்தாலும் இவ்வாறு இஸ்லாத்தின் முக்கிய விடயத்தை மறுப்பதன் மூலம் அரபிகளிலே காபிராகி சென்றவர்கள் காபிராகி சென்றார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த அறிவிப்பிலே கூறுகின்றார்கள். எனவே ஷஹாதத்தைன் என்பதை மொழிந்திருந்தாலும் அதன் பிறகு குஃப்ரான செயல்களை செய்வதென்பது ஒரு மனிதனுக்கு சுவனத்தை ஹராமாக்கிவிடும் என்பதுதான் சரியான புரிதலாகும். இதிலே தவறிழைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தைன் கூறிய இவர்களுக்கு எதிராக எப்படி போராடுவீர்கள், ஷஹாதத்தை கூறினால் அவர்களுக்கு சுவனம் கிடைக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள் அல்லவா,
என்று அபூபக்கர் ரதியல்லான் அவர்களோடு விவாதித்த போது அவர்கள் கூறினார்கள், தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரிக்க முடியாது. தொழுகை எப்படி கடமையோ அதே போன்று ஜக்காத்தும் கடமை. ஜக்காத்தை தடுக்கின்றவர்கள் மறுக்கின்றவர்களோடு நான் போராடுவேன் என்று உறுதியாக நின்றார்கள். முதலிலே இதனை தவறு என நினைத்த உமர் ரதியல்லான் அவர்கள், பிறகு இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில் நான் தான் தவறிழைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹை தவிர தகுதியான இலாஹ் வேறு எவரும் இல்லை. முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என சாட்சியம் பகர்வதென்பது. இவ்வாறு சாட்சியம் பகர்ந்த ஒருவர் அதன் பிறகு அவர் ஷிர்க்குகளை செய்யக்கூடாது, குஃப்ரான காரியத்தை செய்யக்கூடாது, நிரந்தர நரகில் ஆழ்த்திவிடக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. வெறுமனே நாவினால் இதனை கூறுவதற்கு பதிலாக உள்ளத்திலே எந்த சந்தேகமும் இல்லாமல் உண்மையான நம்பிக்கையோடு இதனை கூற வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறு கூறிய ஒருவர் அவருக்கு என்ன தண்டனை என்று நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்திற்குரிய தண்டனையை கொண்டு அவர் தண்டிக்கப்படுவார் என்ற விடயங்களை எல்லாம் நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள். சுருக்கம் என்னவென்றால், இந்த ஹதீஸின் சரியான விளக்கம் என்பதிலே பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு ஷஹாதத்தை கூறியவர் அதனை எப்படி கூற வேண்டும், என்னென்ன நிபந்தனைகள் இருந்தால் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்படும், சுவனம் கடமையாக்கப்படும் என்ற மேலதிக விவரங்கள் ஹதீஸ்களிலேயே காணப்படுகின்றன. இங்கே நாம் மூன்று உதாரணங்களை இதே சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலிலிருந்து மட்டும் தொகுத்திருக்கின்றோம். இவை அனைத்திற்கு முதலாக இதன் சரியான விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் உங்களுக்கு சொல்லுகின்றோம். மறுமையிலே ஒரு சிலருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், ஒரு சிலருடைய முகங்கள் கருப்படைந்து போயிருக்கும். இவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போயிருக்கின்றதோ அவர்களை நோக்கி, அகஃபர்த்தும் பாத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதன் பிறகு காஃபிராக மாறினீர்களா, நீங்கள் குஃப்ரான அந்த விடயங்களை செய்ததன் காரணமாக தண்டனையை நீங்கள் அனுபவியுங்கள் என்று அவர்களை நோக்கி கூறப்படும். அப்படியென்றால் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஷஹாதத்தை கூறி முஸ்லிமாகின்ற ஒருவர் அதன் பிறகு அந்த ஷஹாதத்தை பாதுகாக்காவிட்டால் தனது குஃப்ரான ஷிர்கான நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களை செய்வதன் மூலம் அந்த ஷஹாதாவை முறிக்காதவர்களுக்கு தான் நரகம் ஹராமாக்கப்படும். இதுதான் சரியான புரிதலாகும். ஹதீஸிலேயே இதே போன்ற பல்வேறு விரிவான நிபந்தனைகளோடு விளக்கங்களோடு ஹதீஸ்கள் இருக்கின்ற அதே நேரம் இதன் விரிவான சரியான விளக்கத்தை சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு ஹதீஸும் இருக்கின்றது. வெறுமனே அல்லாஹ்வை தவிர தகுதியான இலாஹ் வேறு எவரும் இல்லை என்றும், முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறுதி தூதர் என்றும் ஏற்றுக்கொள்வதால் மட்டும் ஒருவனுக்கு நரகம் ஹராமாக்கப்பட மாட்டாது, கட்டாயமாக சுவனம் வழங்கப்பட மாட்டாது, அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன என்பதை நபி அவர்கள் கூறுகின்ற போது இதே சஹி முஸ்லிமிலே முதலாவது பாடத்தின் கீழ் எட்டாவது தலைப்பிலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இதனைத்தான் ஹதீஸ்களை முதன்மை அறிஞர், இங்கே சொல்லப்பட்டது போன்ற சுருக்கமான ஹதீஸ்களின் சரியான விளக்கத்தை தரக்கூடிய சரியான புரிதல் என்பதை இமாம் புகாரி போன்ற அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதுதான் மிகச் சரியானது. அப்படியென்றால் அதிலே நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? இரண்டு ஷஹாதாக்களை கூறியவருக்கு நரகம் ஹராம் என்பதன் சரியான விளக்கம் என்ன? இரண்டு ஷஹாதாக்களை கூறியவருக்கு சுவனம் கட்டாயம் கிடைக்கும் என்பதன் விளக்கம் என்ன? நபி அவர்கள் கூறுகின்றார்கள்,
அல்லாஹை தவிர தகுதியான இலாஹ் வேறு எவரும் இல்லை என்று யார் சாட்சியம் கூறுகின்றாரோ, அதே போன்று என்னை கொண்டு யார் விசுவாசம் கொள்ளுகின்றாரோ, அதாவது நபியை கொண்டு. மூன்றாவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வபிமா ஜித்து பிஹி, நான் எதனை கொண்டு வந்தேனோ அதனை யார் விசுவாசிக்கின்றாரோ அவர்கள் தங்களுக்கான முழு பாதுகாப்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதே நேரம் இவ்வாறு அவர்கள் சொன்ன அந்த சாட்சியம், அதற்கு செலுத்த வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை செலுத்தாவிட்டால் அதற்குரிய தீய விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியப்படும். அதே நேரத்தில் அவர்களை அவர்களுடைய உள்ளங்களிலே இருப்பது கொண்டு முழுமையாக விசாரிப்பது என்பது அது அல்லாஹ் மீது இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு ஷஹாதத்தைன் மொழிகின்ற ஒரு மனிதன், அதற்கு சாட்சியம் பகர்கின்றவன் இறுதி வரைக்கும் உள தூய்மையோடு ஒட்டுமொத்த வகையையும் அவன் நம்பினால் தான் நிரந்தரமாக நரகில் இருப்பது அவனுக்கு ஹராமாக்கப்படும். என்றாவது ஒரு நாள் அவன் சுவனம் செல்வான். அதற்கு இந்த நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. எனவே உள தூய்மையோடு வகையை ஏற்று மரணம் வரும் வரைக்கும் அதில் நிலையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் என்றாவது ஒரு நாள் சுவனம் செல்ல முடியும். நரகிலே நிலையாக இருப்பதிலிருந்து அவன் பாதுகாப்பு பெற முடியும். இப்போது இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்ட இந்த ஹதீஸிற்குரிய பல நிபந்தனைகள் இருந்தாலும் பதிவு நீண்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மூன்று நிபந்தனைகளை மட்டும் சுருக்கமாக கூறுகின்றோம். இந்த மூன்று நிபந்தனைகளையும் சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஹதீஸிலேயே நாம் காண முடியும். முதலாவது பாடத்தின் கீழ் 40வது தலைப்பு, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கின்றாரோ அவர்தான் சுவனம் செல்வார். என்றாவது ஒரு நாள் நரகம் சென்றால் கூட அவர் சுவனம் செல்வார். இதனை தெளிவுபடுத்துகின்ற நபி அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் யாராவது மரணித்தால் தஹலன்னார், அவர் நரகம் நுழைவார் என்றுதான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஷஹாதத்தைனை கூறிய ஒருவர் அதன் பிறகு மரணிப்பதற்கிடையில் ஷிர்க் செய்து அதிலிருந்து தௌபா செய்யாவிட்டால் அவருடைய ஷஹாதா அவருக்கு எந்த பிரயோசனத்தையும் தரமாட்டாது. ஷிர்க் செய்ததன் காரணமாக அவர் நிரந்தர நரகம் நுழைவார். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனையை முதலாவது பாடத்தின் 29வது தலைப்பின் கீழ் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே கொலை செய்வது, ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தில் ஆழ்த்துகின்ற பாவமாகும். அது குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய காரியமாகும். இறுதி ஹஜ்ஜின் போது மக்களை அமைதியாக இருக்க செய்துவிட்டு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் மற்றவரை கொலை செய்வதன் மூலம் காபிராக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். எனவே ஷஹாதத்தைன் கூறிய ஒருவர் தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே ஒரு முஸ்லிமை கொலை செய்வார் என்றால், அதிலிருந்து தௌபா செய்யாத நிலையில் அவர் மரணித்திருந்தால், அவர் கொஃபுர் செய்ததன் காரணமாக அவருடைய ஷஹாதத்தைன் அவருக்கு பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. இவ்வாறு குஃப்ரை செய்தவர் நிரந்தர நரகம் சென்றடைவார். எனவே குஃப்ரான காரியத்தை செய்யக்கூடாது என்பது நிரந்தரமாக நரகிலே இருப்பதை விட்டும் பாதுகாப்பதற்குரிய இரண்டாவது நிபந்தனையாகும். மூன்றாவது நிபந்தனை, ஷஹாதத்தை மொழிந்த ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. தற்கொலை செய்வதென்பது ஒரு மனிதனை நிரந்தர நரகிலே தண்டனை பெறச் செய்யும் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமின் முதலாவது பாடத்திலே 47வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. எனவே ஷஹாதத்தை கூறிய ஒருவர் தற்கொலை செய்வார் என்றால் அது நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவம் என்பதால் அவருடைய ஷஹாதத்தை முறிந்துவிடும். அத்தகைய ஒருவருக்கு நரகம் ஹராமாக்கப்படுமா என்றால் நிச்சயமாக அப்படி கிடையாது. ஆகவே நிரந்தர நரகம் ஹராமாக்கப்பட்டு சுவனம் செல்ல வேண்டும் என்றால்
வெறும் ஷஹாதா மட்டுமல்ல, அதனை முறிக்காது இறுதி வரைக்கும் உண்மையான முஸ்லிமாக இருப்பது கட்டாய கடமையாகும்.